வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு இந்த தலைப்பே வந்து எதுக்காக அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா இதுவும் விளக்கு கடையோட பிரான்ச் அப்படின்னு ஒரு சில கடைகளில் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கால் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க தப்பாக வேறு யாருக்கோ கால் பண்ணால் கூட அவங்க வந்து நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இங்கேயே ஆர்டர் எடுத்துக்கிறோம் இது விளக்கு கடை தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் கேட்குறதா எங்களுக்கு வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து நிறையவே கம்ப்ளைண்ட் வருது அது மாதிரி விளக்கு கடை இடம் மாற்றியாச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் விளக்கு கடையோட பேரை வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இது விளக்கு கடை அப்படிங்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான் அது சென்னையில் போரூரில் ஆக்சிஸ் பேங்க் பக்கத்தில் இருக்குது இதுதான் ஒரிஜினல் விளக்கு கடை இப்போ ஒரு ஒரு பிராண்ட் வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அதை வச்சு நிறைய பேர் புதுசு புதுசாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் அவங்களுடைய கடைக்கு பேரெல்லாம் வந்து கூடவே அது மாதிரி ஹேஷ்டேக் யூடியூப்பில் போடும்போதெல்லாம் கூட அந்த மாதிரியெல்லாம் கூட போடுறாங்களாம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா விளக்கு கடை அப்படின்றது வந்து தரமான பொருட்கள் கிடைக்கும் இடம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா தரமான பொருட்கள் அது மாதிரி பணத்துக்காக நாங்கள் இந்த பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் விளக்கு கடையில் இருக்குது விளக்கு கடையோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா இதுதான் விளக்கு கடையோட என்ட்ரன்ஸ் வேறு யார் என்ன சொன்னாலும் அது வந்து விளக்கு கடை அப்படின்னு ஏற்றுக்காதீங்க ஏன்னா நம்ம முன்னாடி வச்சுருந்த அந்த கடையிலேயே வந்து இப்போ இன்னொருத்தவங்க கடை வச்சுருக்காங்க சின்ன கடையாக வச்சுட்டு விளக்கு கடை தான் இது அப்படின்னெல்லாம் சொல்லியே வந்து வர்ற கஸ்டமரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா வாராகி அம்மன் வந்து இந்த நம்மளுடைய வாராகி யாகம் நடந்த இந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப தூரத்துலேருந்து எங்கெங்கேருந்தோ மக்கள் வர்றாங்க அவங்க தவறுதலாக பழைய அட்ரஸ்க்கு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கான அந்த பயன் இல்லாமல் போயிடுது ஸோ வந்து இது வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா விளக்கு கடையில் நிறையவே வந்து பெண்கள் தான் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த கடையோட என்வாயன்மெண்ட்டே ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்தாலே உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணவும் முடியும் இது எல்லாமே கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் செயல்படுங்க விளக்கு கடையோட பழைய போஸ்ட் எதுலேயாவது பழைய அட்ரஸ் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கால் பண்ணியே எங்களுக்கு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே அனுப்புவோம் ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஏன்னா எங்கெங்கே இருந்தோ தேடி வர்றீங்க கரெக்டான இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையுமே இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்க நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைங்க ஏன்னா விளக்கு கடைன்றது வந்து ஒரு கனவு ஒரு எமோஷ்னல் ஒரு ட்ரீம் அது என்ன சொல்கிறது வியாபாரத்தை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம்தான் விளக்கு கடை அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது விளக்கு கடை .com இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டு ஏன்னா போன வாட்டி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க விளக்குன்ற ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணாங்க நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணிட்டேன்னுட்டு நம்மளுடைய வெப்சைட் நேமு விளக்கு கடை viLAKKUKADAI.com இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த டவுட்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்குமே இப்போ நாங்கள் ஃபோன் கால்ஸுமே அட்டன் பண்ணுறோம் கடையுமே நம்மளுக்கு 9 மணி வரைக்கும் இருக்குது ஏன்னா லாங்கிலேருந்து வர்றவங்க எல்லாருக்கும் வந்து வசதியாக இருக்கணுன்றதுக்காக எங்களுடைய நேரத்தையுமே கூட்டியிருக்கிறோம் எல்லாமே வாடிக்கையாளர்களோட வசதிக்காக தான் எங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் நன்றி வணக்கம்